இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான கேப்டன் டிவி வழங்கும் ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உட்பட பல நாடுகளுக்கு நேரில் சென்று ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய ஒரே ஜோதிடர் சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற கேள்வி என்னென்னா, தர்மம் தலை காக்குமா? இது உண்மையா சார்? தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தத்துவமாக சொல்லி வச்சிருந்தால் கூடங்க, தர்மம் தலை காக்குதோ இல்லையோ உன் நிலை காக்கும். உங்களுடைய நிலை எந்தளவு அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதியாக காப்பாற்றக்கூடிய தகுதி நீங்கள் என்றோ ஒரு நாள் பண்ணக்கூடிய தர்மத்திற்கு நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த தர்மம் அப்படிங்கிறது தானமாக இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும் எதிர்பார்த்து செய்யக்கூடாதுங்க. இப்போ இன்றைக்கி கூட கிராமப்புறங்கள்லையோ அல்லது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தர்மம் பண்ணுனாலோ அல்லது ஏதாவது ஒரு தானம் பண்ணினாலோ அவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி தானம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நிறைய புண்ணியம் வரும் அப்படிம்பாங்க. புண்ணியத்தை அதாவது கடந்த காலங்களில் வந்து எப்போவுமே, அதாவது மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை அப்படின்னு இல்லாமல் அனுதினமும் ஏதாவது ஒரு வகையில் தர்மம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஊருக்கு சென்றாலும் நான் பண்ணக்கூடிய தர்மத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்கிறது, உங்கள் குடும்பம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணியம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தர்மம் பண்ணுவது அது தர்மமாக இருந்துகிட்டு இருக்காதுங்க. அதாவது புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, நல்ல பேர் கிடைக்குதோ இல்லையோ, நாலு பேர் வாழ்த்துவாங்களோ இல்லையோ, நாலு பேர் தூத்தினால் கூட நீங்கள் பண்ணக்கூடிய தர்மத்தை சரியான வகையில் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பெயருக்காகவோ நல்லதுக்காகவோ அல்லது நமக்கு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தோ தர்மம் செய்கிறது கிடையாதுங்க. எப்படி பண்ணினாலும் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்லத்தான் செய்வாங்க. அதாவது ஒரு காலத்தில் தர்மம் பண்ணும் பொழுது தர்மவான் பாக்கியவான் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் தர்மம் பண்ணால் காசுங்கிறது கஷ்டப்படாமல் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் தர்மம் பண்ணுறாங்கன்னு அதுலேயும் ரெண்டு பேர் பேசலாங்க. எப்படி இருந்தாலும் உலகத்தில் வந்து நூற்றுக்கு, அதாவது ரெண்டு பேரோ பத்து பேரோ தவறான வகையிலேயோ தவறான பார்வையிலேயோ ஒருவரை பார்ப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நல்லவங்க, பத்து பேர் தான் ஒரு சில தாறுமாறான எண்ணங்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து தாறுமாறான எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரு பத்து பேர் தான் வந்து சரியான பார்வையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் தர்மம் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்து பண்ண வேண்டாங்க, தலை காக்கவும் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய நிலை காக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த தர்மம் பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த நேரத்திலும், அதாவது ஒருவருக்கு வந்து இதுதான் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது கிடையாதுங்க. அவர் வந்து, அதாவது நல்ல நிலையில் உள்ளவங்க, நல்ல சிந்தனையில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கிறதுக்கோ தானம் கேட்கறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா தர்ம சங்கடப்படுவாங்க. அந்த தர்ம சங்கடமான நிலையில் உள்ளவர்களை கூட தேடி பிடித்து தர்மம் பண்ணுவது சிறப்பான விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. தர்மம் அப்படிங்கிற பெயருக்கு பொறுப்பான விஷயமாகவும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். தர்மம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா, சொந்த பந்தங்களுக்கோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களுக்கோ, இப்போ வந்து நம்ம சாதாரணமாக ஜாதகம் பார்க்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான தானம் பண்ணணும் அல்லது வஸ்திர தானம், சுருக்கமாக இந்த மாதிரி வஸ்திர தானம் பண்ணணும், ஒரு நாலு பேர்த்துக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாய் மூடுறதுக்குள்ளே என்னம்பாங்க, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணுக்கு நான் வருஷ வருஷம் நாங்கள் வந்து சேலை எடுத்துறோங்க, வஸ்திரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அதுவே போதுமானு கேட்பாங்க. உங்களுடைய வீட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பெண்மணிக்கு நீங்கள் வஸ்திரம், அதாவது சேலையோ சுடிதாரோ வாங்கி கொடுப்பது நிச்சயமாக அது தர்மமாக இருக்காது, கர்மமாகத்தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிறீங்க,
அவங்களுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் பாத்திரத்தை சுத்தமாக தேய்ச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால் அது தர்மமாகாது. முன்பின் தெரியாத நபர்களுக்கு செய்யக்கூடிய உதவி தான் மிகப்பெரிய தர்மமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாப்பாடு 4 பேர்த்துக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, உடனே வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நான் வாரம் ஒரு முறை சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அது அந்த மாதிரி போடக்கூடிய சாப்பாடு வந்து தர்மமாகாதுங்க, அது கடமை. அவங்ககிட்ட நீங்கள் வேலை வாங்குறீங்க, அதுக்கு செய்ய வேண்டிய கடமை. தர்மம் அப்படிங்கிறது, தானம் அப்படிங்கிறது, முன்பின் தெரியாத நபர்களுக்கு வந்து தானம் செய்வது, தர்மம் செய்வது தான் சிறப்பானதாகவும் பொறுப்பானதாகவும் வந்துகிட்ருக்குது. அந்த மாதிரியான செய்யக்கூடிய தர்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய மனசில் வந்து யாரோ ஒருவருக்கு, அதாவது பசியோடு உள்ள ஒருவருக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், மகராசனாக இரு அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுவாருங்க அடி வயிற்றிலிருந்து. அப்படி சொல்லும் பொழுது அந்த மகராசனாக இரு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாது. நீங்கள் என்றாவது வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் என்னதான் போக்குவரத்து விதிகளை வந்து சரியான வகையில் கடைப்பிடிச்சு சரியான வகையில் வாகனம் ஓட்டிகிட்டு போயிருந்தால் கூட எதிரில் வர்ற வாகனம் தாறுமாறாக வந்ததுன்னா அதில் உங்களுக்கு ஆபத்து வரத்தான் செய்யும். அப்படி ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான மகராசனாக இருன்னு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து காற்றுல, அதாவது காற்றுல கலந்து உங்களை காப்பாற்றக்கூடிய தகுதியை இந்த தர்மம் அப்படிங்கிறது செஞ்சிருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த மனுஷனாலும் எந்த சக்தியாலும் எந்த சட்டத்தாலும் தக்க நேரத்தில் உதவ முடியாதுங்க. ஆனால் தர்மம் அப்படிங்கிறது உற்ற நேரத்தில் உதவி உங்களை வந்து ஒய்யாரமான வகையில் இந்த உலகத்தில் வளம் பெற வைக்கக்கூடிய தகுதியோடு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மிகுதியாக சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லாமல் உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி நடைமொழி பேச்சில் தெளிவாக சொன்னீங்க சார், நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்க்கம். லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் ராஜயோகம்.